பாஞ்சாலங்குறிச்சி படம்னு வேற லெவலில், நான் அதர் லாங்குவேஜ் நினச்சி அந்த மத்ரஸ் லாங்குவேஜ் எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் முடிச்சுட்டு சக்தி ஹோட்டலில் தங்கினிருக்கேன். எங்களுடைய உட்காந்து இந்த படம் பண்ணலாமா இல்லை போயிடலாமா, ரொம்ப புரியல எனக்கு. இங்கே வந்து எத்தோ மாப்பிள்ளையே அங்கே அப்படியோ எனக்கு நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இன்னாதான் சிலோனில் வச்சாலும் இது விபூதி பாரதி தான் பாடம் அப்படின்ட்டேன். வடிவேல் சாரோட காம்பினேஷனில் உங்க அண்ணன் என்ன பெரிய அண்ணன்? அது ஆமா, அது அதுல காமெடி ஒண்ணு இருக்கா வடிவேல வந்து. ஆனா உங்களுக்கு இளவரசன் சார் தானே அதுல டப்பிங் பண்ணி, அவர்தான் வாய்ஸ் இந்த டப்பிங் மெஷின் பாரு இளவரசன் சார். இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன், அந்த மீச ஒண்ணுதான் என்னை காப்பாத்திச்சு அவரு டப்பிங்ல. ஆவாரம்பு படத்துல நாசர் வந்து ஒரு பெரிய மீச வச்சிருவார், அதுக்கு அடுத்து நான் பாஞ்சாலங்குறிச்சியில அந்த மீச வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டு தலை மிச்சம் இருக்குதடா அப்படின்னு போது அந்த மதுரஸ்ல அங்கெல்லாம் பிடிச்சிட்டா, என்ன தெரியவா உங்களுக்கு ப்ளஸ் உங்கள் வாய்ஸ் தானே, நீங்கள் ஏன் பேசலை அப்படின்ட்டு எனக்கு சத்யராஜ் சார் எனக்கு பார்க்கும்போது. நீ உங்கள் வாய்ஸில் இன்னும் மிரட்டி இருக்கலாமே, எதனால நீங்கள் டப்பிங் பண்ண? அன்றைக்கு அதுதான் வரணுன்னு மக்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எப்போ நான் சின்ன பையன் தானே என்ன வச்சுட்டேன், எங்கள் அண்ணன் சிங்கம் மேலே கை வைப்பியா, உங்கள் அண்ணன் நான் சிங்கம் வேணா போடாது பலான்னு ஒன்று ஒரு அடை லிஃப்டில் அப்படி சார்ஜி ஆகிதும் நிஜமாக அப்பா வடிவேலனா சுருண்டாரு கொண்டுட்டாரு. பாஞ்சாலங்குறிச்சியிலலாம் வேற லெவலில் நீங்கள் வந்துட்டு அப்படியே தெரிக்க விட்டுருப்பீங்க. ஐயோ இல்லைம்மா, நான் பாஞ்சாலங்குறிச்சி படம்னு வேற லெவலில், நான் அதர் லாங்குவேஜ் நினச்சி அந்த மத்ரஸ் லாங்குவேஜ் எனக்கு புரியவே இல்லை. ஆரம்பத்தில் ஷூட்டிங் போயிட்டு நான் சீமன் சார்கிட்ட வந்து என்ன சொல்கிறதுன்னு போல, அந்த இளவரசர் தான் வந்து கேமராமேன், நம்ம ஆர்டிஸ்ட் இளவரசர் இருக்காரு அவர் தான் அந்த கேமராமேன். அந்த பாஞ்சாலங்குறிச்சி படம் 95 ஒர்க் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் முடிச்சுட்டு சக்தி ஹோட்டலில் தங்கினிருக்கேன். எங்களுடைய உட்காந்து இந்த படம் பண்ணலாமா இல்லை போயிடலாமா, ரொம்ப புரியல எனக்கு. அதாவது மதனின்றாங்க, ராத்திரி தான் நமக்கு தெரியும், அங்கே ரவன்றாங்க. டைலாக்கில் வந்து டைலாக் கூட நான் சொல்ல போகிறேன், ஆ டேய் சும்மா டேய் நில்லுடா காட்டு போய் மக்கள் நினைக்க போகிறான். அவன் காத்திருந்தாண்டா அவன் ஜங்கர் இருக்கணும், ரவையில் ஒத்தல சத்தியில் போகக்கூடாது, எங்கே போனாலும் ஒன்றாத்தான் போனோம், பழைய வகையில் இருப்பாங்க எதுனா புரிஞ்சுதா எனக்கு எப்படி. நான் அப்போ வந்து மெட்ராஸ் லேங்க வந்து அப்படி இருப்பேன், நான் இரு ஒரே வாசனையாக இருக்கே தின்னது, அது வந்து சத்த பெருங்காயும் என்ன இரு பெருங்காயம் ஒரே மூத்தர் நாத்தடிது இப்படி பேசிட்டு இருக்கோம். அங்கே அந்த மதுரை ஸ்லாங் பேசுனா, இங்கே வந்து எத்தோ மாப்பிள்ளையே அங்கே அப்படியோ எனக்கு நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இன்னாதான் சிலோனில் வச்சாலும் இது விபூதி பாரதி தான் பாடம் அப்படின்ட்டேன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றாப்புல அப்படின்னு இளவரசர் சொல்லி அப்படியே இளவரசன் சார் தானே அதுல டப்பிங் பண்ணி, அவள் அவர்தான் வாய்ஸ் என்ன டப்பிங் மசிப்பார் இளவரசர். அவர் அப்புறம் சொல்றப்பா நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டேன், அந்த மீச ஒன்று தான் என்னை காப்பாத்திச்சு அவருக்கு டப்பிங்கில். நான் குடிக்கிற டீ பாதி அந்த மீச குடிச்சிடும், அவ்வளோ பெரிய மீசை. ஆவாரம்பு படத்தில் நாசர் வந்து ஒரு பெரிய மீச வச்சிருவார், அதுக்கு அடுத்து நான் பாஞ்சாலங்குறிச்சியில் அந்த மீசை வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பெரிய மீசை வச்சதுல வந்து ஒன்று நாசர் சார், ஒன்று நான் தான் இருப்பேன், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அதுதான் அவரை டப்பிங்ல காப்பாத்தி இருக்குது, உங்களுடைய சிங்க வந்து கரெக்டா ஸ்லாங்ல, அதாவது அந்த ஸ்லாங் கரெக்டா நான் புரிச்சுட்டேன். இன்னும் ரெண்டு தலை மிச்சம் இருக்குதடா அப்படின்னு போது அந்த மதுரை ஸ்லாங்லாம் புடிச்சிட்டேன். ஆனால் அது நானே பேசியிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி அதான் கேட்கலான்னு வந்து எதிரான, அதுதான் வந்து நான் அப்போ வந்து பகைவன் படம் பண்ணின்னு இருக்கும்போது என்னை சத்யராஜ் சார் கேட்டார், என்னங்க உங்களுக்கு வந்து என்ன தெளிவா உங்களுக்கு ப்ளஸ் உங்கள் வாய்ஸ் தானே, நீங்கள் ஏன் பேசலை அப்படின்ட்டார் எனக்கு சத்யராஜ் சார் எனக்கு பார்க்கும்போது. எனக்கு அப்போ தான் இல்லை சார், பிரபன் சிம்மன் சார் வந்து அந்த ஸ்லாங்கு அப்படின்னாங்க, போ தலைவா உங்கள் வாய்ஸுக்கு இருக்கிற அந்த இது அப்படின்னாரு. நான் இந்த கேள்வி கேட்டதே அதுக்காக தான் கேட்டேன், உங்கள் வாய்ஸில் இன்னும் மிரட்டி இருக்கலாமே, எதனால நீங்கள் டப்பிங் பண்ணுறீங்க? அன்றைக்கு அதுதான் வரணுன்னு மக்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் எதுவும் சின்ன கேரக்டர் இருந்தாலும் யாரும் வாய்ஸ் பேசலாம், இப்போ உலக மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாய்ஸ் தெரியும். ஏதாவது ஒரு டைலாக் ஞாபகம் இருக்கா சார்? மெயினா வந்து மெயினான எல்லாரும் இப்போ வரைக்கும் கேக்குது, அண்ணன் கிட்ட பேசு வடிவேல் சாரோட காம்பினேஷன்ல உங்க அண்ணன் என்ன பெரிய அண்ணன்? அது ஆமா, அது அதுல காமெடி ஒண்ணு இருக்கா வடிவேல வந்து கம்மங்கட்டல போச்சா அடே சோழ முத்தா அப்படின்னு வடிவேல் எனக்கு பேசுறாங்க, போச்சாடா இதுக்கு தான் பெரியவங்களை மதிக்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தா உன் மேலே ஒரு கையை வச்சுட்டு போயிருப்பானா போயிருப்பாரா அப்படின்னு அவன் எட்டி என்னை பார்த்து, எப்போ நான் சின்ன பையன் தானே என்ன வச்சுட்டேன், எங்கள் அண்ணன் சிங்கம் மேலே கை வைப்பியா, உங்கள் அண்ணன் நான் சிங்கம் வேணா போடாது பலான்னு ஒன்று ஒரு அடை லிஃப்டில், அந்த லிஃப்டில் அடிக்க தவிர அண்ணன் சொன்னேன், அவர் லிஃப்டில் வரும்போது எனக்கு கண்ட்ரோல் இருக்காது, ரைட்டுனா கண்ட்ரோல் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கண்ணா அது சார்ஜ் ஆயிடுச்சு, அது சார்ஜ் ஆகிதும் நிஜமாக வடிவேலன்னா சுருண்டாரு கொண்டுட்டாரு வந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன நான் தான் சொன்னேன், நீ கொஞ்சம் கை வரும்போது திரும்பினாண்ணா திரும்பல ஒரிஜினல் சார்ஜ் அது
அப்போ நாங்கள் லிங்க் ஆனவங்க தான் தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் நானும் வடிவணும் பார்த்தோன்னா எங்களுக்குள்ள நடிக்கும்போது அந்த காமெடியா இருக்கும்.